வணக்கம், நான் உங்க சாய் பாலாஜி. பாருங்கள், வாழ்க்கையை வளப்படுத்துங்கள். நம்ம வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய அபூர்வ ஆன்மீக பொருட்களும் நம்ம வாழ்க்கையை அற்புதமாக மாற்றி அமைக்கக்கூடிய பூஜித்த பொருட்களை பற்றி தான் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. அதாவது, பணம் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அதாவது, பணம் தான் இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியம். மனுஷனோட குணத்துக்கு மரியாதை இல்லைங்க, பணத்துக்கு தான் மரியாதை. அந்த காலத்தில் குணமுள்ள மனிதனை எல்லாரையும் போற்றினாங்க. ஆனால் இந்த காலத்தில் பணமுள்ள மனுஷனை தான் எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ பணம் தான் ஒரு மனுஷனோட கௌரவத்தை கொடுக்குது, பணம் தான் ஒரு மனிதனுக்கு செல்வாக்கை கொடுக்குது. ஸோ பணம் இருந்ததுன்னா 98% பிரச்சனையை தீர்க்க முடியும். ஒரு எளிமையான இது சொல்லணும்னா, எம் என்னும் டேப்லெட்டை நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னோம்னா மீதி இருக்கிற எல்லா டிசீஸும் சரியாயிடும். அது எம்ன்ற டேப்லெட் என்னது? மணி தாங்க. ஸோ பணம் இருந்ததுன்னா எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் கூட நமக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். நம்ம வந்து பார்த்தோம்னா சாமி கிட்ட போயே பார்க்க முடியும். கடவுளை காசு கொடுத்தோட கிட்ட போயே பார்த்துடலாம். ஸோ அந்த அளவுக்கு பணம் பாதாளம் வரையும் பாயும்னு சொன்னாங்க. அந்த பணத்தை வரவழைக்கிறதுக்கு, அந்த பணத்தை ஈட்டுறதுக்கான வழி தெரியாமல் தான் நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக தான் இந்த பொருள், அதாவது ஆதியிலிருந்தே இந்த பொருளை பூஜித்து வந்துட்டுருக்காங்க. இப்போது அந்த பொருள் என்ன பொருள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மகாலட்சுமியோட வாகனமான ஆந்தை. இது பாருங்க. ஸோ இந்த ஆந்தை விக்கிரகத்தை வச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஆந்தை விக்கிரகத்தை வழிபாடு பண்ணோம், இந்த ஆந்தையோட விக்கிரகத்தோட கண்ணை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நிறைய மாற்றங்கள் இருக்குது. அது என்னன்றதை நான் சொல்கிறேன். பெரிய வளர்ந்த நிறுவனங்கள் இந்த ஆந்தையோட விக்கிரக, அந்த ஆந்தையோட இது வந்து பார்த்திங்கன்னா லோகோவாக வைப்பாங்க. எக்ஸாம்பிள், OYO. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த நிறுவனம். ஸோ யூடியூப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஆந்தையோட இது வந்து லோகோவாக வைப்பாங்க. இரவில் விழிக்கும், பகலில் உறங்கும். செல்வத்தை பாதுகாக்கிறவங்க மட்டும்தான் இரவில் விழிப்பாங்க. ஸோ பாருங்கள், இப்போ எனக்கு ஒரு சேஃப்டி வேணும், எனக்கு பாதுகாப்பு வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ச்மேன் அப்படின்னு போடுவாங்க, செக்யூரிட்டி அப்படின்னு போடுவாங்க. அவங்களோட வேலை நைட்டில் தூங்கக்கூடாது, பகலில் ரெஸ்ட் எடுத்துப்பாங்க இல்லையா, வேறு ஒரு ஷிஃப்ட் மாற்றுவாங்க. ஸோ இந்த ஆந்தை வந்து மகாலட்சுமியோட வாகனம். இந்த ஆந்தையை நான் என்னோடய வீட்டில் வைக்கிறதுனால மகாலட்சுமி எப்படி வருவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாலட்சுமியோட வாகனமான ஆந்தை ஒரு வீட்டில் இருக்குன்னு சொன்னோம்னா மகாலட்சுமி தேடி வருவா. எதுக்கு தேடி வரணும்? இப்போது நான் ஒருத்தவங்களை சந்திக்க போகணும், அப்போது என்கிட்ட வழிகள் எப்படி இருப்பாருங்க? நடந்து போகலாம், சைக்கிள் இருந்தால் சைக்கிளில் போகலாம், பைக் இருந்தால் பைக்கில் போகலாம், கார் இருந்தால் காரில் போகலாம். ஆனால் டிராஃபிக்லன்னா வேகமாக போயிடலாம் இல்லையா. ஸோ நடந்து போகும்பொழுது இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ப்ளஸ் எனக்கு டயர்ட்னஸ்க்கும் என்னோடய வாகனத்தில் போகும்பொழுது வேகமாக போவேன். அதே போல் மகாலட்சுமியோட வாகனமான இந்த ஆந்தையை தேடி மகாலட்சுமி வருவாள். ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் அவள் இந்த ஆந்தை ரூபத்தில் தான் போகிறான். வடநாடுகளில் தீபாவளிக்கு முன்னாடி ஆந்தையை, உயிருள்ள ஆந்தையை வாங்கி அதை பார்க்கறது ஒரு ஐதீகமாகவே வச்சுருக்காங்க. ஆந்தை அலறினாலோ ஆந்தையோட விஷயங்களை பார்த்தாலோ அவங்களுக்கு செல்வம் இதுவாகும்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கும் அந்த பழக்கம் இருக்குது. ஸோ அவங்களோட தோட்டங்களில் ஆந்தைகள் அலரும். இப்போ நம்மளோட தோட்டத்தில் ஆந்தை அலர்னா அபசகனம்னு நினைக்கிறோம், உண்மை அது கிடையாதுங்க. உண்மையிலேயே மகாலட்சுமியோட வாகனம் வந்து ஆந்தை. ப்ளஸ் இந்த கண்ணை, ஆந்தையோட கண்ணை வந்து பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும். அந்த ஆந்தையோட கண்ணை யார் ஒருத்தர் தொடர்ந்து பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முக வசீகரம் கிடைக்கும். ஞானம், மறதி இல்லாத வாழ்க்கை. முக வசீகரம்னா இவங்களை பார்க்கறதுக்கு மகாலட்சுமி மாதிரியே இருக்கிறாங்க, அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவங்கள பறித்து சாப்பிடலாமா அப்படின்ற அளவுக்கு அவங்களோட அழகு இருக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த அழகு வசீகரத்தை கொடுக்கக்கூடியது ஆந்தை. எதனாலனா ஹிப்னாட்டிசம் அப்படின்னு ஒன்று இருக்குது. கண்ணிலேயே வந்து பார்த்திங்கன்னா நோக்கு வருமம் அப்படின்னு இருக்குது. தீட்சையில் நோக்கு தீட்சைன்னு ஒன்று இருக்குங்க. இந்த நோக்கு தீட்சையை யார் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, மீன் முட்டையிட்டு தன்னோட கண்ணால் குஞ்சு பொறிக்குது. அதே போல் ஆந்தை எந்த இடத்துல இருந்தாலும் கண்ணில் கூர்மையாக பார்க்கும். ப்ளஸ் 360 டிகிரி கோணங்களில் கண்களை ரொட்டேட் பண்ணும். அது இறையை தேடி வரும்பொழுது சத்தமே இல்லாமல் பறந்து வரும். பணம் சம்பாதிக்கிறத எந்த ஒரு விஷயமும் தெரியாத அளவுக்கு சம்பாதிக்கணும். நான் வந்து செல்வந்தனாக உயர்றத நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆ அப்படின்னு வாயை தரக்கூடாது. அதுக்கு ப்ரொடக்ஷன் தேவை. அந்த பணம் சேரும் பொழுது அந்த பணத்துக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கறதுக்கு தான் இந்த ஆந்தை. ப்ளஸ் பசங்க கல்வி செல்வம் தான் சொன்னாங்க, கல்வியை வந்து செல்வத்துக்கு ஒப்பானதாக தான் சொல்லியிருக்காங்க. அந்த கல்வி செல்வம் எல்லாருக்கும் கிடச்சிடும். எல்லாரும் பணக்காரன் ஆகிடுறாங்கன்னு கேட்டாங்கன்னா கிடையாது.
எல்லார் கையிலையும் பண ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஒருத்தர் கை ராசியாக இருக்கும், ஒருத்தர் கை ராசி இல்லாமல் இருக்கும், ஒருத்தர் முகம் அவ்வளோ வசீகரமாக இருக்கும். இவங்களை பார்த்துட்டு போங்களேன், உங்களுக்கு நினைச்ச காரியம்லாம் நடக்கும்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ உங்களோட முகத்தையும் நாலு பேர் பார்த்து பா மங்கள கடாரம்சமாக இருக்குது, லக்ஷ்மி தேவி மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஆந்தை விக்கிரகத்தை வாங்கி கண்களை கூர்ந்து பாருங்கள். இந்த சாதாரண விக்கிரகம் கிடையாது, குரு பரம்பரைகளால் பூஜிக்கப்பட்ட விக்கிரகம். இந்த விக்கிரகத்தை தமிழகத்தில் நாங்கள் அதை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க இதை வாங்கி பண்ணலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் பூஜிக்க கூட தேவையில்லை, ஜஸ்ட் வீட்டில் வச்சாலே போதும். ஆந்தை வீட்டில் இருந்தாலே பாதுகாப்பு, பணத்துக்கு குறையில்லாத வாழ்க்கை. பசங்க இந்த கண்களை தொடர்ந்து பார்க்க 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 மறதி எப்படி மறதி வருதுன்னு கேளுங்களேன். படிக்கிறாங்க, படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கும், நைட்டு படுத்து காலையில் எழுந்து எக்ஸாம் ஹால் போனால் மறந்துடுவாங்க. பயம் ஒன்று, பயம் படித்தது ஞாபகம் இல்லாத பயம். இன்னொன்று அந்த அஜாக்கிரதைன்னு சொல்லுவாங்க, அஜாக்கிரதைனா படித்ததை தவிர்த்து மற்ற இந்த சினிமா ஒரு ஃபங்க்ஷன் வருது இல்லை ஒரு சாப்பிட்ற ஐட்டம் இதெல்லாம் திங்கிங்கில் இருக்கிறதுனால ஏதாவது ஆந்தையை கண்ணை பார்த்துட்டு ஒருத்தவங்க படிக்கிறாங்க, ஆந்தை படிக்கிற இடத்துல இருக்குதுன்னு சொன்னோம்னா அவங்களோட ஷார்ப் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆந்தை கொடுக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறோம், ஃபர்தர் டீட்டெயில்ஸை நீங்கள் அதில் கேட்கலாம். அதே போல் எங்களோட வெப்சைட் இருக்குது www.srishtioli.com, மேலும் நிறைய ப்ராடக்ட்ஸ் அதில் நீங்கள் பார்க்கலாம். இதே போல் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பொருள் வித்தின் 4 days அரவுண்ட் இந்தியாவில் டெலிவரி பண்ணுவோம். அப்ராட் என்ன பொழுது நீங்கள் கொரியர் சார்ஜ் பே பண்ணது இருக்கும். இதே போல் நிறைய அபூர்வ ஆன்மீக பொருட்களை தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். சிருஷ்டி ஒளி நம்பர் 47, வள்ளல் MGR சாலை ரோடு, மறைமலை நகர். செல் 755-000-6685, 8925-1499-997. சிருஷ்டி ஒளி.